நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஐஏஎஸ் இடமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசுல சட்ட திருத்தங்கள் அதாவது அம்மன் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இதில் இப்போ இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று முதல் பத்து வரை உள்ள அம்மன் வந்து ஃபுல் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டுமா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடுற ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும் ஓகேங்களா சரி ஓகேங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சட்ட திருத்தம் அப்படின்னாவே பகுதி இருபது ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி அறுபத்தி எட்டு சட்ட திருத்தம் அப்படின்னாவே பகுதி இருபது ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி அறுபத்தி எட்டுங்க எப்படின்னா இந்த மூவாறு பதினெட்டுன்னு சொல்லாமல் எட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்று திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பகுதி வந்து இருபதுங்க பகுதி வந்து இருபது சட்ட திருத்தம்னாவே இருபது நம்ம ஊரில் இருபது பேர் எப்பமே திருத்த முடியாது அப்படிங்கிறதான் அப்படி சார்க்கெட் நான் வச்சுலாம் ஓகே பகுதி இருபது முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன சார்க்கெட் ஓகேங்களா ஓகே இப்போ ஒவ்வொரு சட்டத்திருத்தமும் அது எந்த வருஷம் வந்துச்சு அதை தகவல் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வருஷத்தை மட்டும் தனியாக உங்களுக்கு சொல்லிடுறேங்களா வருஷத்துக்கு மட்டும் ஒன்று முதல் பத்து வரை அந்த அமெண்ட்மெண்ட் உள்ள வருஷத்தை மட்டும் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவது சட்டத்திருத்தம் ஐம்பத்தொன்று தான் நடந்திருக்கு வருஷத்தை மட்டும் நான் சார்க் சொல்லிடுறேன் சொல்லிடறேன் ஒன்றாவது சட்டத்திருத்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று நடந்துச்சுங்க அப்போ பத்தாம் சட்டத்திருத்தம் அப்படின்னா ஒன்று கூட பத்த குட்டினா ஏற்றுருங்க இந்த ஐம்பத்தொன்று கூட பத்து கூட்டினா எடுத்துருங்க அறுபத்தொன்று அப்போ பத்தாவது சட்டத்தை அப்போ ஒன்று ஃபஸ்ட்டு லாஸ்ட் நல்லா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐம்பத்தொன்றுனா லாஸ்ட் வந்து அறுபத்தொன்றுங்க அப்போ இந்த பத்து ஒரு அமௌன்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஆனால் ஒன்றாவது ஐம்பத்தி ஒன்றில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வருஷம் பத்தாவது அமெண்டமெண்ட் வந்து அறுபத்தொன்னில் ஸ்டார்ட் ஆகுதுங்க பத்தாவது அமௌண்ட்மெண்ட்டு அறுபத்தொன்னில் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அப்போ ஒன்று ஐம்பத்தொன்றுனா அப்போ பத்த கூட்டினா பத்தாம் அமெண்ட்டு அறுபத்தொன்னுதுன்னு இது ஜஸ்ட் ஞாபகம் ஒன்று ஐம்பத்தொன்று பத்தாம் பத்தாவது அமௌன்மெண்ட்டு அறுபத்தொன்று வருஷம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு வருஷத்தை நான் கிளியராக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது அமௌண்ட்மெண்ட் வந்து எந்த வருஷம் கேட்டினா ரெண்டுனா இங்கே மூணு வரும் மூணாவது அமௌண்ட் மூணுனா இங்கே நாலு வரும் சரிங்களா அதான் ரெண்டுனா ஐம்பத்தி மூணு மூணுனா ஐம்பத்தி நாலு மூணுக்கு அப்புறம் நாலு ரெண்டுக்கு அப்புறம் மூணு அப்படி பேர் ரெண்டாவது அமௌண்ட்மெண்ட் வந்து மூணு மூணாவது அமௌண்ட்மெண்ட் வந்து நாலு ஐம்பத்தி நாலு சொல்லுங்களா நான் ஒரு வருஷத்தோடு சொல்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக வருஷத்தை மட்டும் தனியாக சொல்லிடுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலாவது அஞ்சாவது அமௌண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாவது அஞ்சாவது அமௌண்ட் அமௌண்ட்மெண்ட் என்னன்னா அஞ்சுனாவே அஞ்சில் முடிஞ்சிடணும் அப்படிங்கிற நாலாவது அமௌண்ட் மெண்டும் அஞ்சாவது அமௌண்ட் மெண்ட் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுங்க இது ரெண்டு என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இது ரெண்டு என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் சிலா அதுமாரி ஆறு ஏழு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஏழு அப்படின்னாவே ஆறுனா ஆறில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிமாரி ஐம்பத்தாறு அறுபத்தாறு அந்த ஐம்பத்தாறு தான் ஆறுக்கு ஏழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அந்த வருஷம் ஆறுக்கு ஏழுக்கும் ஐம்பத்தாறு ஆறுக்கு ஏழுக்கும் ஐம்பத்தாறு அப்படிங்கிற வருஷம் வரும் அப்புறம் அதுக்கப்புறம் எட்டு ஒம்போதுக்கு எட்டு ஒம்பதுக்கு அறுபது அறுபது அப்படிங்கிற அந்த வருஷம் வரும் எட்டு ஒம்பதுக்கு என்ன வரும் அறுபது அறுபதுன்னு வருது சொல்கிறீங்களா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு சாரி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது அவ்வளோதான் ரெண்டு ரெண்டாக வருங்க சொல்கிறீங்களா இப்போ நம்ம மறுபடியும் நல்லா தெரிய சொல்லிட்டுங்களா பாருங்க நாலு அஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுங்க ஆறு ஏழுக்கு ஐம்பத்தாறுங்க எட்டு ஒம்பதுக்கு அறுபதுங்க எட்டு ஒம்பதுக்கு அறுபது அப்போ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபதுனா இதுலேயே வந்து நமக்கு ஆறு வருஷம் வந்து கவர் ஆகிடுச்சிங்களா அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபஸ்ட் ஐம்பத்தொன்னா லாஸ்ட் அறுபத்தொன்று ரெண்டு வந்தால் மூணு வரணும் மூணு வந்தால் நாலு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டோம் சொல்கிறீங்களா அப்போ நாலாவதுக்கு அஞ்சாவதுக்கு என்ன சொல்லிட்டோம் நாலாவதுக்கு அஞ்சாவதுக்கும் நாலு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறுக்கு ஏழுக்கும் ஐம்பத்தாறு நமக்கு ஏழுனே சொல்லியிருக்கேன் ஐம்பத்தாறு அப்படின்னாவே நம்ம வந்து ஏழாவது பகுதி ஏழு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அதுமாரி வந்து எட்டு ஒம்பதுக்கும் அறுபது எட்டு ஒம்பதுக்கும் என்ன வருது அறுபது எட்டு ஒம்போதும் அறுபது வருது நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்குறப்ப பார்த்துலாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது அப்படிமாரி சரிங்களா ஓகே ஓகே நம்ம இப்போ தெளிவாக ஃபர்ஸ்ட்டு இருந்து ஷார்ட் கட் போயிடலாங்களா ஓகே போயிடலாம் இப்போ வருஷம் கொஞ்சம் ஓரளவு ஓரளவுக்கு ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று ரெண்டுனா மூணு வரணும் மூணுன்னா நாலு வரணும் அப்புறம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபது அப்படிமாரி தான் ஓகேவா ஓகேங்க இப்போ சட்ட திருத்தம் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் சட்ட திருத்தம் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நில சீர்திருத்தம் ஒன்பதாவது அட்டவணை சேர்க்குறாங்க நில சீர்திருத்தம் பண்றதுக்காக ஒன்பதாவது அட்டவணை சேர்க்குறதுக்கு பேர் தான் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ந முதல் சட்ட திருத்தம் முத முதல் திருத்தம் ஐம்பதில் வந்து குடியரசு தினம் வந்து சட்ட சட்ட புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க ஐம்பத்தொன்னு திருத்தம் பண்ணுறாங்க அடுத்த வருஷமே திருத்தம் பண்ணுறாங்க அது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் திருத்தம் பண்ணுறப்ப என்ன திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு தான் அந்த ஒன்பதாம் அட்டவணை ஒன்பதாவது ஆட்டணி சேர்க்கறது பேர் தான் முதல் திருத்தம் ஒன்பதாம் அட்டவணை சேர்க்கறது பேர் தான் முதல் சட்ட திருத்தம் சொல்கிறீங்களா ஓகே அப்போ அந்த காலத்தில் வந்து யார் இருந்த ஜமீன்தார் தான் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க அந்த காலத்தில் அதிகமாக நிலத்தை வச்சுக்கிட்டு ஜமீன் வந்து நம்பர் ஒன்னாக இருந்தாங்க இப்போ கூட நம்ம ஒரு ஜமீன் வந்து ஜமீன் வந்து ஒரு ஃபேமஸான ஜமீன் வந்து இப்போதான் ஒருத்தர் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் அப்போ ஜமீனுனாவே நம்பர் ஒன்னாக அப்போ ஆட்சி வந்து ஆட்சி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அரசர்கள் அதுக்கப்புறம் இப்போ தான் அரசாங்கலாம் வந்துச்சு சொல்கிறீங்களா அப்போ நம்பர் ஒன்னாக அப்போதைக்கு யார் இருந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜமீன்தார்கள் சில ஜமீன்தார்கள் வந்து அப்போ நம்பர் ஒன்னாக வந்து மக்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒம்பததா ஆட்டவனே ஒரு ஜமீன்தார் ஒழிப்பு அப்படிங்கிறத ஒம்பதாட்டவனே அதை சேர்த்தாங்க ஒன்பதாம் அட்டவனை சேர்த்தது அப்படின்னாவே ஜமீன்தாரி ஒழிப்பு தான் அப்போ ஜமீன்தார் நம்பர் ஒன்னாக வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் ஜமீன்தான் நம்பர் ஒன்னாக வாழ்ந்தாங்க அப்படின்னா கேட்பேன் யார் நம்பர் ஒன்னாக வாழ்ந்தாங்க அப்படின்னா ஜமீன் சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு ஜமீன்தார்கள் தான் அப்போ ஜமீன்தார் மொழி ஒழிச்சாங்களா நிலம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு கொண்டு வந்து முதல் சட்ட திருத்தம் நம்பர் ஒன் சில அதுமாதிரி சட்ட திருத்தம் ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருத்தம் ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வருஷம் ஆல்ரெடி சொல்லிட்டு ரெண்டுனா மூணு வரும் பாராளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதித்துவம் சொல்கிற சொல்கிறாங்க அப்படின்னா மாநில இப்போ இப்போ பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்டில் மாநிலங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மாநிலங்களை வந்து சேர்க்குறாங்க இல்லைங்களா மாநிலங்களோட பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அவங்களுடைய பங்கு சில ரெண்டாவது சட்ட திருத்தம் நம்ம ஷார்ட் அப்படின்னா நம்ம மாநிலம்ட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சால் போதும் அப்படிமாரி நம்ம ஸ்டேட்டில் எத்தனை சிஎம் இருக்காங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஒன்று ஓபிஎஸ் ஒன்று அப்படி சொல்லிட்டு ரெண்டு சி அப்போ ரெண்டு பேர் அப்படின்னாவே நமக்கு ரெண்டு சிம் தான் நான் நம்ம ஸ்டேட்டில் யார் ரெண்டு பேர் யார் ஓபிஎஸ் இபிஎஸ் முதல்வர் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தான் நான் இப்போ நான் கேட்பேன் நம்ம மாநிலங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ சட்டத்திருத்தம் ரெண்டுனாவே மாநிலம் சட்டத்திருத்தம் ரெண்டுனாவே மாநிலம் இவங்க ரெண்டு பேரும் நிறையா விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் திருத்திருக்காங்க அதுமாதிரி ஜமீன்தார் முறையும் வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க நம்பர் ஒன்னில் ஓகேங்களா ஓகே அதுமாரி மூணு அப்படின்னா திருஷா மூணு அப்படின்னா திருஷா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் திருஷா அப்படின்னா என்ன அப்படி கேட்டால் முன்னூற்றி அறுபத்தொம்போது ஒம்பது அப்படிங்கிற ஆர்ட்டிகல்ஸ் என்ன அப்படி கேட்டிங்கன்னா மாநில பட்டியல் அதிகாரம் வந்து பொதுப்பட்டியலையும் இருந்து சம்பந்தப்படுத்தி சேர்த்து வச்சுருக்காங்க எதுக்காக அப்படின்னா பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் மூணு பட்டியல் இருக்குங்க அந்த மூணு பட்டியல் பற்றி அந்த மூணு பட்டியலில் பற்றி பேசுகிற மாரி அப்படிதான் அப்படி வரும் என்ன அப்படின்னு சொன்னால் மூணு பட்டியல்னாவே மூணு அப்படின்னு சொல்லிடலாம் அதையும் தாண்டி ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பட்டியல்னாவே இந்த மூணு சொல்லிடலாம் அப்படின்னா திருஷா என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாநிலத்திலையும் அந்த கொடி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க திருஷா என்ன பண்ணுவாள் அது வேட்பாளராக நின்று அந்த எம்எல்ஏ வந்து ஜெயிப்பா அதுக்கப்புறம் மாநிலத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி மாதிரி மாநில பட்டியலில் இடம் வாங்கி பொதுப்பட்டியில் அவர் வந்து ஜெயிக்கிறா பொதுவாக எல்லோரும் ஜெயிக்கிறா அப்படிமாரி திருஷா வந்து மாநிலப்பட்டியில் இடம் வாங்கி பொது தேர்தலை ஜெயிச்சரா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் மாநில பட்டியலில் மாநிலத்தில் இடம் வாங்கி பொது தேர்தலில் ஜெயிச்சிட்டா திருஷா அப்படின்னு நான் வச்சுக்கேன் மாநில பட்டியல் இருக்க அதிகார தளத்தையும் பொதுப்பட்டியில் போட்டால் மத்திய பட்டியல் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறீங்களா அதாவது பேர் தான் இது பொதுப்பட்டியில் தூக்கி போட்டால் வச்சுக்கலாம் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக மத்திய பட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம் மாநிலப்பட்டே யூஸ் பண்ணலாம் அது பேர் தான் மாநிலப்பட்டியில் சில அதிகாரத்தை மத்தியப்பட்டியில் தூக்கி போட்டது அந்த பேர் சம்மந்தப்பட்ட அதிகாரம் திருத்தப்பட்டது அதுதான் சட்ட திருத்தம் த்ரீ ஓகேங்களா மூணு த்ரீனா திரிஷா த்ரீனா திரிஷா மாநிலத்தில் வந்து மா நான் யார் வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சா அப்படின்னு கேட்டால் மாநிலத்தில் இன்னும் பொதுத்திருத்தில் இன்னும் ஜெயிச்சது யாருன்னு கேட்டால் திரிஷா அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் ஓகேங்களா கொடி படம் நான் பேர் வச்சிங்க தனுஷ் படம் ஓகேங்களா அடுத்தது நான்கு அப்படின்னா நான்கு திசைகள் நான்குனால் நான்கு திசைகள் ஏன்னால் நாலுனாவே அஞ்சு வந்துடணும் அப்படிங்கமாரி தான் மூணுண்ணா நாலு வந்துடணும் ரெண்டுனா மூணு வந்துடும் நாலு அஞ்சு வந்துடும் ஐம்பத்தஞ்சு சொல்கிறீங்களா இப்போ ஐம்பத்தஞ்சில் என்ன நாலுனா ஒன்பதாம் அட்டவணையில் சொத்துக்கள் மீதான கட்டாடு கட்டுப்பாடு இப்போ ஒன்பதாம் அட்டவணை வந்து சேர்த்தது எப்போ தெரியுமா ஓ நம்பர் ஒன்றில் சேர்த்தோம் முதல் சட்டத்தேர்த்துல அதில் சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு கொண்டு வராங்க சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு இப்போ நமக்கு நாலு திசையிலையும் சொத்து இருக்குது இதான் நாலு திசை நாலு திசையில் உனக்கு சொத்து இருக்குது இந்த மொழியில் இந்த மொழியில் இப்போ நடுவில் ஒரு மொழியில் சொத்து இருக்குது ஆனால் இந்த பாதை வந்து வேறு ஒருத்தரோட காடு அப்படின்னா நமக்கு என்ன போடுவாங்க நாலு சொல்ல சொத்து இருந்தாலும் சில பேர் கட்டுப்பாடு போடுவாங்க இந்த இடத்துல வழி என் வழியாக வராத என்னுடைய பாதையில் நீ வராத இந்த பாதையில் நீ வராது இந்த பாதையில் நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல இந்த இடத்துல கட்டுப்பாடு போட்டு வேலி போட்டிருப்பாங்க நாலு திசையில் சொத்து இருந்தாலும் சில இடத்துக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி போக முடியாது சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு மூலமாக அது கொண்டு வந்தாங்க சொல்கிறப்பிங்களா நாலு திசையில் சொத்து இருந்தாலும் இப்போ நாலு பக்கம் ஒன்று சொத்து இருக்குது நாலு பக்கம் காடு இருந்தாலும் நீ கா ஒரு காட்டுக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்க இந்த பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு போகிறாங்க இல்லையா நம்ம சொத்து மீது நடக்கிறதுக்கு கட்டுப்பாடு போகிறாங்க அப்போ ஒம்பதாவது ஆட்டத்தில் சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு வச்சது எப்போ அப்படின்னா நாலு சரி ஓகே நான் கேட்பேன் சொத் நான் எந்த திசையில் போகிறப்ப நீ நாலு திசையிலும் போகிறப்ப தானே கட்டுப்பாடு போடுவாங்க அப்படின்னு நான் வச்சுடும் ஓகே அதுக்கப்புறம் அஞ்சலி அஞ்சுன்னா அஞ்சல நான் வச்சுங்க இது என்ன அப்படிங்கன்னா மாநில எல்லை விவர விவகாரங்கள் மாநில எல்லை விவகாரங்கள் பெயர் வைப்பது திருத்தங்களுக்கு ஆலோசனை வழங்க ஒரு திருத்தம் செய்யப்படுது அப்படிங்கிறேன் இப்போ ஒரு மாநில எல்லை பிரிக்கிறோம் அந்த பிரிக்கிறப்ப அந்த இடத்துல பிரச்சனை நடக்கும் இல்லை அந்த மாநிலத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அங்கே பிரச்சனை வைக்கும் அந்தமாரி திருத்தம் பண்ணால் அதுக்கு ஆலோசனை வழங்குற ஒரு அதிகாரம் அப்படின்னா இப்போ அஞ்சலி அப்படின்னாவே நான் வச்சுங்க இப்போ மாநிலத்தை எல்லை பிரிக்கணும்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும் அப்போ என்ன பண்ணுறா அஞ்சலி என்ன பண்ணுறான் அந்த அஞ்சாம அப்படின்னு ஆச்சுடும் அஞ்சலி என்ன பண்ணுறா அஞ்சாமல் அஞ்சுன்னு அர்த்தம் அஞ்சலி வந்து அஞ்சாமல் அந்த மாநிலையை பிரிக்கிறதுக்கு ஆலோசனை நான் கொடுக்குறேன் அஞ்சலி ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு நான் வச்சுக்கணும் மாநில பிரிக்கிறதுக்கு யார் ஆலோசனை கொடுக்குறாரு அஞ்சலி ஆலோசனை கொடுக்குறேன் அஞ்சலி இப்போ திருஷா வந்து மாநிலத்தில் நின்று பொது தரத்தில் ஜெயிக்கிறா அதே வந்து நாலு திசையில் நடக்கிறப்ப நம்ம கட்டுப்பாடு போடுவாங்க தான் ஏதோ ஒரு திசை லாக் பண்ணுவாங்க தான் நம்மளை அதுமாதிரி அஞ்சலி அஞ்சாவும் வந்து மாநிலத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து அம்மாநிலத்துக்கு இல்லையே நான் பிரித்து தரேன் ஆலோசனை நான் கொடுக்குறேன் அப்போ அஞ்சலி ஆலோசனை கொடுக்குறேன் அஞ்சலி ஆலோசனை கொடுக்குறான் அஞ்சலி ஆலோசனை கொடுக்குறா ஏன்னா அஞ்சலி யாருக்குமே பய பயப்பட மாட்டா போல்டா பேசுவா படத்தில் உங்களுக்கே தெரியும் அஞ்சலி ஆலோசனை கொடுக்குறா மாநில எல்லை பிரிக்கிறதுக்கும் பேர் வைக்கிறதுக்கும் அது வந்து திருத்தம் பண்ணாங்க அதுக்கு ஆலோசனை கொடுக்குறது விதமாக ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க ஓகேலா ஓகே அடுத்து ஆறு ஆறு அப்படின்னா அதில் சொல்லியிருக்கேன் ஆறு படம் சூரியான்னு சொல்லியிருக்கேன் ஆறு படத்தில் சூர்யா என்ன பண்ணுவார்னா ஆறுன்னா ஐம்பத்தாறில் ஐம்பத்தாறில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு படத்தில் சூரியன் என்ன பண்ணுவார் அவன் அண்ணன் அவன் அந்த அண்ணன் வில்லன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த அண்ணனுக்கு பதிலாக அவர் என்னென்ன சொல்கிறார் அதெல்லாமே செய்வார் போய் கடையில் வந்து வரி வசூல் பண்ணுறதுல அந்த மாமூல் வசூல் பண்ணுறது அந்த அடித்தடி பண்ணுறது எல்லா வேலையும் பார்ப்பார் அந்த ஆறு படத்தில் அந்த அண்ணனுக்காக கடைசியில் அந்த தன்னுடைய அண்ணன் தான் தன்னுடைய ஆளை வச்சு நம்ம கொல்ல வரான்னு தெரிஞ்சோன்னே அந்த ஆறு படத்தில் சூர்யா வந்து அண்ணனுக்கு எதிராக வந்து அந்த போராட்டத்தை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்த்துருப்போம் அப்போ ஆறு அப்படின்னாவே ஆறு அப்படின்னாவே உனக்காக நான் வந்து வரியெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தேன் மத்திய பட்டில் மாநிலப்பட்டில் கூட நான் பார்க்கலாம் மாநிலம் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டிலும் வந்து நான் வந்து வரி வந்து வசூல் பண்ணி கொடுத்தேன் நீ வந்து அந்த டயலாக் அப்படி தான் சொல்லுவார் சொல்லுவா நான் வந்து நீ வந்து காட்டு இடத்துல மேஞ்ச நீட் இடத்துல பாஞ்சேன் நீ வந்து எனக்கே வந்து துரோகம் பண்ணிட்டா உனக்கு எல்லாம் வரையும் நான் வசூல் பண்ணி கொடுத்துனே அண்ணனுமே நினச்சினே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ வரிகள் ஏதாவது வந்து உயர்த்துறேன் அப்படி கேட்டினா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படி கேட்டினா மத்திய மாநில பட்டியலில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா மத்திய மாநில பட்டிலையும் திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதே அது முதலே சொல்லிட்டாங்க அப்போ ஆறுனாவே வரி ஆறுனாவே வரி அப்படி இல்லையா சார் ஆற்றுல ஆற்றுல மண் இல்லைன்னா வரி கட்டணும் ஆற்றுல மண் இல்லைனா ஆற்றுல ஆறுனா ஆற்றுல மண்ணு மண்ணாால் கூட வரி கட்டணும் வரியில் ஏதாவது திருத்தம் கொண்டு வந்தால் மத்திய மாநில பட்டியலும் திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த நோக்கம் அந்த திருத்தம் ஓகேலா ஓகே அதுக்கப்புறம் ஏழு நம்ம கேட்போம் இப்போ வந்து ஆறு படத்தில் சூரிய என்ன ஆறுனா ஆறு படத்தில் சூரியன் என்ன பண்ணார் அப்படின்னா வரி கலெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்லிடணும் ஓகேங்களா அடுத்து ஏழாம் மருவி ஏழாம் மருவு அப்படின்னா பகுதி ஏழு நீக்கப்படுது அதிலே இருக்குது இப்போ ஏழுனா ஏழாம் மருவின்னு சொல்லியிருப்போம் ஏழுனா ஏழாம் யாருக்கு இருக்குன்னு தான் பார்க்குறோம் ஏழுனா பகுதி ஏழு நீக்கப்பட்டது பகுதி ஏழுனா என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுனாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் மொழிவாறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மொழிவாறு மாநிலங்கள் எப்போ பிரித்தாங்க அப்படின்னா அந்த அதனால தான் இந்த பகுதி ஏழு வந்து நீக்கிட்டாங்க அப்பயே பகுதி ஏழு வந்து நீக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணு பகுதியில் பகுதி இருபத்தஞ்சு பகுதியில் பகுதி ஏழு நீக்கப்பட்டது அது நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அப்போ பகுதி ஏழுனா ஏழாம் ஏழுனா ஏழுனா இப்பகுதி ஏழு நீக்கப்பட்டது ஐம்பத்தாறு அப்படின்னாவே மாநில மறுசீரமைப்பு சட்டம் மொழிவாரி மானு சட்டம் அப்படின்னு தெரியும் ஏழுனா ஏழாம் அறிவுனா என்ன அப்படின்னா எதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு சரி அல்லது ஒன்று அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநர் அல்லது உயர்நீதி ஆளுநரும் இருக்கலாம் உயர்நீதிமன்றங்களும் இருக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்டேட்டு மூணு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஆளுநர் இருக்கலாம் ரெண்டு ஸ்டேட்டு மூணு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு உயர்நீதிமன்றமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு ஆர்டிகல்ஸ் சாரி ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தான் அந்த ஏழு சிலா திருத்தம் கொண்டு வந்து எப்போ எந்த திருத்தம் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதனால்தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கோர்ட்டு ரெண்டு மாநிலத்துக்கு கூட ஒரு ஒரு ஆளுநர் இருக்கலாம் கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் இது ஓகேங்களா உங்களால் நல்லா நினைக்கிறேன் அப்போ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அறிவு இருந்தால் நீ ஒரு ரெண்டு ஸ்டேட்டு கூட நீ கண்காணிச்சு கண்காணிச்சிக்கோ ரெண்டு ஸ்டேட்டில் கூட நீ ஆளுநர் அதனால் உனக்கு ஏழாம் அறிவு இருந்துச்சு அப்படின்னா நீ மூணு ஸ்டேட்டுக்கு கூட ஒரு ஒரு உயர்நீதிமன்றத்தை வச்சு நீ ஜட்ஜு பண்ணு நீ ஒரு மூணு ஸ்டேட்டுக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தை வச்சு உங்களுக்கு ஜட்ஜு பண்ண முடிஞ்சு அப்படின்னா உனக்கு ஏழாம் அறிவு உண்மையாக இருக்குன்னு அர்த்தம் உனக்கு ஏழாம் அறிவு இருந்தால் ரெண்டு ஸ்டேட் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா உனக்கு ஏழாம் இருந்தால் மூணு ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கோர்ட்டு வச்சுக்குப்பா அப்படிமாரி ஏழாம் அறிவு இருந்தால் நீ மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டு ஸ்டேட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் தான் இப்போ ஏழு நேராகவே ஏழாம் அறிவு இருந்தால் இதை நீ ரெண்டு இந்த விஷயத்தை நீ பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி தான் ஓகேங்களா அடுத்து பகுதி எட்டு எட்டுனாவே லைசன்ஸ் சொல்லுவான் ஆல்ரெடி எட்டு போட்ட லைசன்ஸ் கிடைக்கும் அப்படி மாதிரி யார் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டியலிடப்பட்ட வகுப்பினர்கள் மக்களவை சட்டப்பேரவில் இடஒதுக்கீடு ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க அது அறுபது வருஷம் அறுபதுலேருந்து அப்புறம் எழுபதுக்கு நீட்டி நீட்டிக்கப்பட்டாங்க ஒரு பத்து வருஷம் நீட்டிச்சாங்க அது அதுக்கான சட்டம் இருந்தால் அந்த எட்டு பட்டியலிடப்பட்ட வகுப்பினர்கள் கண்டிப்பாக அந்த மலைவாழ மக்களுக்கு லைசென்ஸ் கண்டிப்பாக கொடுத்துடணும் இவங்களாம் என்னது பட்டியலிடப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசென்ஸ் ஒரு கட்டமாக ஒன்று வாங்கி கொடுத்துடணும் அந்த லைசென்ஸ் இருந்தால் அவங்க வந்து சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியும் கண்டிப்பாக யார் லைசன்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னா பட்டியல் பட்ட மக்களுக்கு தான் நாம் என்ன வாங்கி வரணும் லைசன்ஸ் வாங்கி தரணும் அந்த லைசன்ஸ் வச்சுட்டா அவங்க வந்து சட்ட மேலே சட்ட மேலவை மக்களவை சட்டப்பேரவை இதெல்லாம் இட ஒதுக்கீட்டில் பத்து வருஷத்துக்கு எக்ஷன் பண்ணாங்க பத்து வருஷத்துக்கு அறுபதுலேருந்து நம்ம ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரியே இப்போ அறுபது இருக்கா அறுபது இருக்கா அது அறுபதுலருந்து எழுபதுக்கு எக்ஷன் பண்ணாங்க சரி ஒரு பத்து வருஷம் செக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இன்னும் உண்டு மக்களவையில் சட்டப்பிரும் இடஒதுக்கீடு உண்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ எட்டுனா பட்டியலிடப்பட்ட மக்கள் எஸ்எஸ்டி அவங்களுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கித்தாங்க அவங்களுக்கு ஒரு உரிமையை ஃபஸ்ட்டு வாங்கித்தாங்க அதை உரிமம் அப்படின்னா லைசன்ஸ்னால் உரிமம் நடத்தும் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் ஒம்பது ஒம்பது அப்படின்னாவே நம்ம நயன்தராக தான் சொல்லுவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்காள பகுதி பெரும்பாலான ஒன்றியம் பாகிஸ்தானுக்கு வழங்கியது சில மேற்கு வங்காளம் பகுதியை பெரும்பாலான பகுதி எங்கே கொடுத்தாங்க பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க நம்ம ஷார்ட்கட் அப்படின்னா நயனா நயந்திரான்னு ஆரம்பிச்சிங்க ப சட்ட நயனா நயந்திரா அவள் என்னென்னா ஆல்ரெடி நம்ம திருநங்கை வந்தாவே நம்ம வீட்டுக்கு யார் வீட்டு திருநங்கை வந்தாவே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிடணும் மேற்கு வங்காளம் அப்படிமாரி தான் இப்போ நயந்திரா என்ன பண்ணுறான் அந்த நம்ம ஒரு படத்தில் இப்போ உதாரணத்துக்கு அறமும் படத்தில் நம்ம வந்து கேரக்டர் ஆகணும்னு வச்சுக்கலாம் அந்த படத்தில் கேரக்டர் அடிச்சிருப்போம் நயந்திரா திடீர்னு பாகிஸ்தான் காரை வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறான் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்குறோம் என்னென்னா மேற்கு வங்காளத்தை வந்து நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தா நான் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்தை சொல்கிறா அப்படின்னு வச்சிக்கலாம் அது நயந்திரா வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க நயந்திரா வந்து என்ன பண்ணுறா ஒரு கலெக்டர் ஆசை கலெக்டர் என்ன பண்ணுறா பாகிஸ்தானுக்கு மேற்கு வங்காளத்தை என்ன பண்ணுறது கொடுக்குறமாரி கொடுத்து அந்த தீவிரவாதத்தை அழித்து மறுபடியும் மேற்கு வங்காளத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நயந்திரா வந்து ஒரு கலெக்டராக இருந்தாலும் இல்லை நயந்திரா வந்து ஒரு அந்த படத்தில் எப்படி வந்து செயல்படுவா ஒரு ஒரு பக்கவாக பிளான் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணுவோம் இல்லையா அப்போ நயந்திரம் வந்து பாகிஸ்தானுக்கு மேற்கு வங்கலத்தை கொடுத்தாலா கொடுக்கல அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காக ஆனால் மேற்கு வங்கலம் சில பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது அந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா நயன் நயன் சொல்கிறப்பங்களா ஓகேங்களா ஓகே ஒம்போதுனா புரியுது ஓகே அடுத்து வந்து பத்து இப்போ நம்ம வருஷம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் எட்டு ஒன்பதுக்கு அறுபது தான் வரும் அதில் தான் பத்து அப்படின்னா வச்சுக்கலாம் இப்போ உதாரத்துக்கு நம்ம பத்து அப்படின்னா பத்திரமா போய்ட்டு அப்படிங்கிறேன் பத்துனா பத்திரமா போய்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து ஹைவேல போகிறோம் ஹைவேனா பைபாஸில் ஹைவேல பைப்பாசில் போகிறோம் தாத்தா என்ன சொல்கிறேன் பத்திரமா வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவார் தாத்தா நம்ம தாத்தா என்ன சொல்கிறார் பத்திரமா போயிட்டு வாப்பா ஹைவேல போகிற ஹைவேனா ஹைவே அப்படின்னா நம்ம வந்து பைபாஸ் சொல்லுவோம் ஹைவே பைபாஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பை பர்சன் தான் சொல்லுவோம் அதுமாரி பத்திரமா போய்ட்டு வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம தாத்தா சொல்கிறாரு பத்திரமா வான்னு சொல்கிறாரு அப்போ பத்திரமா போய்ட்டு வா அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நீ எப்படினாலும் நீ ஒன்று திருத்தவே முடியாது நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை சட்ட திருத்தம் பத்து அப்படின்னா திருத்த முடியாதுன்னா திருத்தம் பத்தா சட்டத்திருத்தம் என்னது எதுக்காக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா இந்த தாத்ரா மற்றும் நாகர்கவி என்ற எந்த யூனியன் பிரதேசத்தை வந்து இந்தியாவில் நினச்சிட்டாங்களா எப்போ திருத்தம் பத்தில் தாத்திரான தாத்திரான தாத்தானு அர்த்தம் நாகர் ஹவேனா ஹைவேன்னு அர்த்தம் இது ரெண்டு யூனியன் பிரதேஷ் இந்தியா கூட இணைச்சது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டனா அறுபத்தொன்னுல சில இந்த ரெண்டும் வந்து ஒன்னா ஒரே டைமில் இடச்சினால அறுபத்தி ஒன்றில் ஒன்று ஒன்று நினச்சிட்டாங்க அறுபத்தொன்னு இணைச்சிட்டாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தொன்று லாஸ்ட் வந்து அறுபத்தொன்று அது பத்திரமா போயிட்டு வாடுனா பத்துன்னு அர்த்தம் பத்திரமா போயிட்டு வானா பத்து பத்திரமா போயிட்டு வானா பத்து அப்படின்னு ஆச்சு சரி ஆ தாத்தா என்ன சொல்றாரு பத்திரமா போயிட்டு சொல்றாரு ஹைவேல போகிறதுனால ஓகே இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து சில கொஸ்டின் கேட்குறீங்களா இப்போ உங்களுக்கு உண்மையிலுமே ஞாபகம் இருக்கா ஒரு டைம் வந்து நம்ம வந்து ரிவிஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம் சொல்கிறீங்களா இப்போ நான் எப்படி கொஸ்டின் நான் கேட்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் சொல்லிடுறேன் பாருங்கள் யார் நம்பர் ஒன்னாக வாழ்ந்து வந்தால் ஜமீன்தார் நம்பர் ஒன்னாக வாழ்ந்து வந்தாங்க ஜமீன்தார் ஒழிப்பு சிலா யார் நம்ம ஸ்டேட்டுக்கு ரெண்டு பேர் யார் யார் இருக்கா நான் இப்போ மாநிலத்தில் நம்ம பிரதிநிதி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாநிலத்தில் இடஒதுக்கிட்டு யார் நம்பர் ரெண்டு பேர் நம்ம ஸ்டேட்டில் ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி நம்ம ஸ்டேட்டில் மூணு பேர் திரிஷான திரி திரிஷா வந்து எதில் வந்து போட்டிட்டா மாநிலத்தில் பொது தேர்தலை போட்டிட்டா திரிஷாவும் தான் சில நான்கு நான்கு திசை இருந்தாலும் நமக்கு எது கட்டுப்பாடு போகிறாங்க சொத்து கட்டு போட போறாங்க இப்படி நடக்க கூடாது இப்போ கூடாதுன்னு நான் கட்டி சீரன் நம்மளால் நடக்க முடியல அதான் உண்மை சலா அடுத்த அஞ்சில் அஞ்சில் என்ன பண்ணுறான் ஆலோசனை கொடுக்குறான் யாருக்கு ஆலோசனை கொடுக்குறான் பொது விவகாரங்கள் வந்து அது மாநிலையே நான் அஞ்ச மாட்டேன் எந்த இடத்துல நான் பிரித்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறான் அஞ்சலி ஆறு நான் ஆறுபட சூழல் என்ன பண்ணி கொடுத்தாரு அவர் வசூல் வரி வந்து வசூல் பண்ணி கொடுத்தாரு வரி வசூல் பண்ணால் மத்திய மாநிலத்தில் திருத்தம் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஏழு ஏழாம் அறிவு இருந்தால் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்டேட்டுக்கு கூட ஒரு 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 உயர்ந்த கூட உருவாக்கலாம் ஏழு நாள் ஏழு நீக்கப்பட்டது ஏழாம் வரிவு சில ஓகே அதுக்கப்புறம் ஏ ஏழுனா ஆறு அறிவு நீக்கிட்டு ஏழாம் அறிவு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் எட்டு எட்டு யாருக்கு லைசன்ஸ் வாங்கி தரணும் பட்டியலிடப்பட்ட மக்களுக்கு லைசன்ஸ் வாங்கி தரணும் ஆனால் அவங்களுக்கு இடஒது சட்ட பேரவில் பத்தாண்டு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க ஓகேலா ஓகே ஒம்பது நயந்திரம் என்ன பண்ணாங்கன்னா மேற்கு வங்காளத்தை பாகிஸ்தான் கொடுத்தாலா கொடுக்கல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்குற மாரி கொடுக்குற மாரி சொல்லி இந்த மேற்கு வங்காளத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு மேற்கு வங்காளத்தை கொடுக்கவே இல்லை கஷ்டம் அந்த பாகிஸ்தான் தீவிரம் அழிச்சுட்டா நயந்திரா ஆரம்பத்தில் ஓகேலா ஓகே அதுக்கப்புறம் பத்திரமா போயிட்டு வந்து சொன்னது யார் தாத்தா அப்போ தாத்தா ஏன் பத்திரமா போயிட்டு சொல்கிறாரு ஹைவேல போகிறதுனால பத்திரமா போயிட்டு சொல்கிறாரு அப்போ ஹைவே சரிலா அப்போ ஹைவேனா சரிங்களா தாத்தா சொல்கிறாரு அறுபத்தொன்னு இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி எப்போ நினைச்சாங்க அப்படின்னா பத்தாவது சட்டத்திருத்தத்தில் அறுபத்தொன்னு நினைச்சாங்க ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நான் கொஷின் வந்து உங்களுக்கு இப்போ நான் கேட்க போகிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு நாலே நாலு கொஸ்டின் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒம்பதாவது சட்ட திருத்தம் சட்டத்திருத்தம் சிலா ஒம்பதாவது சட்டத்திருத்தம்னா சரிங்களா அதோடைய வருடம் சொல்லுங்கள் ஒன்பதாவது சட்டத்திருத்தோட வருஷம் சொல்லுங்கள் ஒன்பதாம் சட்டத்தோட வருஷம் என்ன சொல்லுங்கள் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பத்தாம் சட்டத்திருத்தம் இருக்கு இல்லையா பத்தாம் சட்டத்திருத்தத்தில் எந்தெந்த யூனியன் பிரதேசத்தை இணைச்சிட்டாங்க பத்தாம் சட்டத்திருத்த எந்த யூனியன் பிரதேசத்தை இணைச்சாங்க பத்தாம் சட்டத்திருத்தத்தில் எந்த யூனியன் பிரதேசத்தை இணைச்சாங்க சொல்லுங்களா ஓகே அதுக்கப்புறம் மூணாவது திருத்தம்னா என்னன்னு சொல்லுங்கள் மூணாவது சட்டத்திருத்தம் மூணாவது திருத்தம்னா அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா அதுக்கப்புறம் முதல் சட்டத்திருத்தம் முதல் சட்டத்திருத்தம் எதற்காக கொண்டுவரப்பட்டது அடுத்து கரெக்டாக சொல்லுங்கள் முதல்ல நம்பர் ஒன் நம்பர் ஒன் சட்டத்தை எதுக்காக வரப்படுது இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக முடித்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட் கட் வீடியோ சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்